நீங்க ஒரு ஹிப்னோதெரபிஸ்டா ஒரு சைக்காலஜிஸ்டா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட ஆராய்ச்சிகள் எந்த அளவுல இருக்கு? சோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இப்படிதான் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது வளர்ந்துட்டோம். மோர் தென் 50 ரிசர்ச் மேலே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் முதல்ல உங்களை தூங்க விடாம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு ஸோ அப்போ இது மாதிரிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா பீப்புளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன், ஹிப்னாடிசம்னு சொல்லிட்டு. ஒருத்தரை வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம், திருப்பி அவங்கள அதிலிருந்து மீண்டு கொண்டு வர்றது அதுக்கு என்ன வழிகள் பண்ணுவீங்க சார்? தீட்டான்றது தூக்க நிலையில் இருக்கும். ஸோ இந்த ஈஜி அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ன்றது பீட்டாக்கும் தீட்டாக்கும் நடுவில் இருக்கிற ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்ட்டு. உண்மையிலே 100% சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாந்திரிகம் கற்றுக்கிறது, சைக்காலஜி கற்றுக்கிறதுலாம் 1 மந்த் 2 மந்த் கோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு, எந்த அளவுக்கு அவங்க சாத்தியமாக சொல்லி கொடுக்குறாங்க? பட் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இந்த மாந்திரிகம் ஹிப்னாடிசம் மெஸ்மரிசம் இப்படி சேர்த்து சொல்லி கொடுக்குறவங்க வந்து அது வந்து அந்த ப்ராசஸ் கிடையாது, அது சரியான ப்ராசஸ் கிடையாது. ஹிப்னோதெரபிஸ்டா ஒரு சைக்காலஜிஸ்டா நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களோட ஆராய்ச்சிகள் எந்த அளவுல இருக்கு, இன்னும் வேற என்னென்ன முன்னேற்புகள் எடுத்திருக்கீங்க சார், உங்களை பத்தி சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றதே வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்த ஒரு விஷயம்தான். ஒரு திரும்பி பார்க்கும்போது ஒரு மோர் தேன் 25 இயர்ஸாக வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் இதில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்குது. சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒரு அமானுஷம் மந்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல அமானுஷமான விஷயங்கள், மக்கள் அதிகமாக பார்க்காத விஷயங்கள், அதிகமாக வந்து யோசிக்கிற விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈடுபாடு அதிகம். அதனால் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே வந்து ஹிப்னோசிஸ் தான். ஸோ ஹிப்னோடிசம் பற்றி படிக்க ஆரம்பித்து அதை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ரிசல்ட் வந்தோம்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு இது மாதிரி ஒவ்வொரு கலைகளாக ஸோ மோர் தேன் ஒரு 50 சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, சித்தர்கள் பற்றியும் சரி, இல்லாட்டி தியானம் பற்றியும் சரி, இல்லை ஹிப்னோசிஸ், இதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் அது. இது மாதிரி மொத்தம் 50க்கும் அதிகமான சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அப்படின்னா இப்போல்லாம் பண்ணுற மாதிரி சும்மா கூகுளில் போய் பண்ணுற ரிசர்ச் கிடையாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே கூட அப்போல்லாம் வந்து இன்டர்நெட் அந்த வசதிகள் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் புத்தகம் படிக்கணும், படிச்சுட்டு சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நேரடியாக போய் பேசணும். அப்போ அந்த மாதிரி சில யோகிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அமானுஷத்தில் இருக்கக்கூடிய பீப்புள், அவங்கெல்லாம் நேரடியாக போய் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் ஆரம்பிச்சது, அவங்கக்கிட்ட நேரடியாக போய் உட்காந்து அவங்கக்கிட்ட நிறைய ஆதாரப்பூர்வமாக நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஸோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இப்படி தான் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது வளர்ந்துட்டு இருந்தது. எங்கேயுமே வந்து அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடப் ஆச்சு. பட் இருந்தாலுமே வந்து இன்ன வரைக்கும் வந்து நான் எந்த விஷயம் ஆஸ் அ ரிசர்ச்சராக நான் எந்த விஷயத்தையும் முழுசாக நம்ப மாட்டேன். அதுதான் பேசிக். இப்போ நான் சித்தர்கள் பற்றி நான் அவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே கூட கண்மூடித்தனமாக எதுவுமே நம்புறது கிடையாது. கண்மூடித்தனமாக நம்புறதும் தப்பு, கண்மூடித்தனமாக எதிர்க்கிறதும் தப்பு. இங்கே ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க. ஒன்று எல்லாமே அப்படி தான் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பிடுறது, அது பின்னாடியே போகிறது. இன்னொன்று வந்து இல்லை இது எல்லாமே போய் எல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது. இது ரெண்டுமே மூடத்தனம் தான். ஒரு ஆராய்ச்சியாளராக நான் ரெண்டு பார்வையும் கிடையாது, எனக்கு வந்து மூன்றாவது பார்வை. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக தப்பான்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணுறது. அப்போது ஆராய்ச்சிகள்னு எடுத்து பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை எடுத்து படித்து நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது. காரணம் நான் பிலீவரும் கிடையாது, ஸ்கெப்டிக்கும் கிடையாது, நம்பவும் மாட்டேன் அதை நம்பாமல் ஒதுக்கவும் மாட்டேன். இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, நான் எனக்கு எல்லாம் தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஸ்கெப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். எனக்கு வந்து எனக்கு எதுவும் தெரியாது, நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அப்படி தான் இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது போயிட்டுருக்கு. இது வரைக்கும் இப்போது கரண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய கான்செப்ட்லேயே வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் என்னென்ன இருக்குன்றதை பற்றி நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். அப்படி பார்க்கும்பொழுது தான் வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன விஷயங்களுக்கும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் மை ரிசர்ச் சப்ஜெக்ட், அதுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குன்றது தெரிஞ்சு சித்தர்களுடைய கான்செப்ட் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பார்த்துட்ருக்கேன். அண்ட் மெயினாக வந்து எல்லாமே வந்து சித்தர்கள் ஃபைனலாக சொன்ன ஒரு விஷயம் வந்து மனம் தான் எல்லாமே, அந்த மனசை பயன்படுத்தி பெரிய ஆளாகணும், அதுக்கப்புறம் மனசே காலி பண்ணணும் அப்படின்றது தான்.
அந்த நிலைக்கு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றதை நான் பார்த்துட்டேன். மோர் தென் 50 ரிசர்ச் மேலே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. முதல் முதல்ல உங்களை தூங்க விடாமல் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு தூண்டுதலை எழுப்பின ஒரு ரிசர்ச் பற்றி சொல்லுங்கள் சார். முதல் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹிப்னாசிஸ் தான், நான் ஹிப்னாசிஸ் அதை முதல் முதல்ல ஆரம்பித்த ஒரு சப்ஜெக்ட்டு. அது ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிப்னாடிசம்னாலே உடனே கண்ணை பார்த்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஈவன் அப்போவும் வந்து அந்த அந்த காலத்தில் படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் நிறையா, அப்படியே கண்ணை பார்த்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கூட்டு போகிற மாதிரி இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. ஸோ அப்போ இது மாதிரிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா பீப்புளை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன், ஹிப்னாடிசம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது என்ன வித்தியாசமாக இருக்குது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னும் வேறு வேறு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் தேடி கண்டுபிடிச்சி படித்தேன். அதுக்கப்புறமா அப்போலாம் அந்த வரி விளம்பரங்கள்லாம் இருக்கும், ஸோ பேப்பரில் வந்துட்டுருக்கும். ஸோ அதை பார்த்து ஹிப்னாடிசம் எங்கேயாவது சொல்லித்தராங்களான்னு பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதில் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ அதையும் நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அதெல்லாம் பண்ணி நானே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அது லிட்ரலாக அது வந்து நீ அந்த தூங்கவே விடலைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்டாக தான் இருந்தது. மற்றவங்களை ஹிப்னோடைஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு ஃபியூ இதுலேயே வந்து எனக்கு வந்துருச்சு. உங்களால் ஹிப்னோடைசம் பண்ண முடிஞ்சது? ஸோ அந்த சின்ன வயசுலேயே வந்து என்னால் ஹிப்னோடைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் சில பேர் என்னுடைய ஃபஸ்ட்டு கசன் ஹிப்னோடைஸ் பண்ணேன், அப்புறம் நண்பர்களை ஹிப்னோடைஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே நல்லா வேலை செய்தேன்னு தெரிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப அதில் ஆர்வமாயிடுச்சு. அப்புறம் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சு ஹிப்னோதெரப்பி அப்படின்னு ஒரு தனி ஒரு கோர்ஸே இருக்குதுன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அதையும் கோர்ஸ் நான் போய் பண்ண ஆரம்பித்தேன். கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இதை வந்து மன ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையுது அப்படின்றது தெரிஞ்சோன்னா, அதுவே ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக நான் ஹிப்னோதெரப்பியில் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் சரி அதுவே ப்ரொஃபஷனாக ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு அதையே நான் ப்ரொஃபஷனாகவும் ஆக்கிட்டேன். அப்படி பண்ணது தான் மெயின் ஒரு சப்ஜெக்ட் ஹிப்னோசிஸ். ஒருத்தரை வந்து ஹிப்னோட்டிசம் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம், திருப்பி அவங்கள அதிலிருந்து மீண்டு கொண்டு வர்றது அதுக்கு என்ன வழிகள் பண்ணுவீங்க சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ரிசர்ச் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒருத்தரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே கிடையாது அப்படின்றது தான். ஸோ அந்த ஹிப்னோசிஸில் வந்து ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அப்படின்ற கான்செப்டே தப்பு. படத்தில் வந்து அப்படி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டுறாங்க, பட் உண்மையிலே அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை. ஹிப்னோசிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து மோர் லைக் ஒரு கைடட் மெடிடேஷன் மாதிரி தான் இருக்கும். ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்க்க வைக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சு ஒரு ஆல்டர்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். ஒரு இப்போ இருக்கிற இது வந்து கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து தாண்டி போனீங்கன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறது. இப்போ இதே வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா இப்போ நம்ம இருக்கிறது பீட்டா லெவலில் இருக்கும், பீட்டா வேவ்ஸ் தான் பிரெயினில் இருக்கும், தீட்டான்றது தூக்க நிலையில் இருக்கும். ஸோ இந்த ஈஜி அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்ன்றது பீட்டாக்கும் தீட்டாக்கும் நடுவில் இருக்கிற ஆல்ஃபா ஸ்டேட் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்கள அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டை கொண்டு போயிட்டு நம்ம சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அவங்க மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அது அவங்க அந்த இதை பண்ணதுக்கப்புறமா அவங்கள வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட் ஆகிறாங்க. நம்ம வெளியில் கொண்டு வரலைனாலும் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வெளியில் வந்துடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு தூக்க நிலை மாதிரி தான் இருக்கும், ஒரு அரை தூக்க நிலை. ஸோ அதனால குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த நிலை அவங்களுக்கு இருக்கும். ஆமாம், அதுக்கப்புறம் அவங்களே ஆட்டோமேட்டிக் நம்ம வெளியே கொண்டு வரலைனாலும் அவங்களே வந்துடுவாங்க. ஸோ இதில் அது வந்து ரொம்ப அந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் இதில் கிடையாது. இப்போது ஹிப்னோதெரப்பியெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய கிளாஸ் இருக்குது, கோச்சிங் சென்டர் இருக்குதுன்னு சொன்னீங்க. அங்கெல்லாம் உண்மையிலே 100% சொல்லி கொடுக்குறாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாந்திரிகம் கற்றுக்கிறது, சைக்காலஜி கற்றுக்கிறதுலாம் 1 மந்த் 2 மந்த் கோர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு, எந்த அளவுக்கு அவங்க சாத்தியமாக சொல்லி கொடுக்குறாங்க? இப்போ வந்து அந்த பீரியடில் வந்து கொஞ்சம் நல்ல நிறைய ஜெனியூனான பீப்புள் நிறைய இருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னா ஆட்கள் ரொம்ப கம்மி தான், அது கரெக்டு தான். பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாந்திரிகம், ஹிப்னாடிசம், மெஸ்மரிசம் இப்படி சேர்த்து சொல்லி கொடுக்குறவங்க வந்து அது வந்து அந்த ப்ராசஸ் கிடையாது, அது சரியான ப்ராசஸ் கிடையாது. ஹிப்னோதெரப்பின்றது ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது. ஹிப்னோதெரப்பின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, எங்கேயுமே ஹிப்னாடிசம்ன்ற வேர்டே வராது. ஹிப்னாடிசம்ன்ற வேர்டு வந்து ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண வேர்டு, அதுக்கப்புறமா சயின்டிஃபிக்காக எல்லாமே எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹிப்னோசிஸ் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க. இன்னமும் வந்து ஹிப்னாடிசம்ன்றது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றனா அந்த வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக எல்லா கெசட்டில் எல்லா ஒரு ரெக்கார்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிப்னோசிஸ் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும், ஹிப்னாடிசம் யாரும் சொல்ல மாட்டாங்க அஃபிஷியலாக. ஸோ ஹிப்னோசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஹிப்னோசிஸ், ஹிப்னோதெரப்பி, ஹிப்னோதெரப்பின் ஹிப்னோசிஸ்ன்றது காமன் வேர்டு. ஹிப்னோசிஸை வந்து தெரப்பியூட்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஹிப்னோதெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஸ்டேஜ் ஹிப்னோசிஸ் ஸ்ட்ரீட் ஹிப்னோசிஸ்ன்னு தனித்தனியாக இருக்குது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்ன்றது சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பண்ணும்போதும் இது மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான் இருந்தது. ஸோ அது அது கற்றுக்கிறதுக்கு வேணால் நீங்கள் ஒரு 4-5 டேஸ் அவ்வளோ அந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான் இருக்கும். ஆனால் ஒரு 4-5 நாளில் வந்து ஒரு ஹிப்னோடிஸ்ட் ஆக முடியுமான்னா பாசிபிளே இல்லை.
நீங்க எவ்வளவு டியூரேஷன்ல கத்துக்கிட்டீங்க சார்? எனக்கு சொல்லும்போது நான் 25 வருஷமா அந்த இதுல ஃபாலோ பண்ணிட்டு ஒரு டாக்டர் மாதிரி தான் பிராக்டீஸ் பண்ணிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 18-20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ரொஃபஷனலாவே அதை எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல்ன்றது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் அந்த ப்ரொஃபஷனலாகவே எடுத்தேன். என்னுடைய மாஸ்டர்ஸும் வந்து என்னை ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. அவங்க கைட் பண்ணி அவங்க இது கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இதை ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனலாகவே எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிப்னோதெரபி சர்டிஃபிகேஷன் நான் கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ உடனே நிறைய பேர் என்னையே தான் கேட்குறாங்க, கிளாஸ் எடுப்பீங்களா? நான் கிளாஸஸ்லாம் எடுக்கிறதில்ல. ப்ராப்பராக நிறைய சில இன்ஸ்டியூட் அந்த மாதிரிலாம் இது வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் பண்ணாலுமே கூட கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஹிப்னோடிஸ்ட் ஆகிட முடியாது. அதுக்கு நிறையா ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் அதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நாலு நாளில் ஹிப்னோசிஸ் கற்றுக்கலாம், ஆனால் நாலு நாளில் ஹிப்னோடிஸ்ட் ஆக முடியாது. அதுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம். ஏழாம் அறிவு படம் பார்த்ததுலேருந்தே அந்த ஹிப்னோட்டிசம் அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும், இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதை நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நாங்கள் என்ன பண்ணால் அதை கற்றுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கற்றுக்கிறதுக்குன்றது வேறு ப்ராசஸ். அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஏதாவது ஒரு கோர்சஸ் மாதிரி பண்ணி ஜாயின் பண்ணி பண்ணுறது தான். மற்றபடி நோக்கு உருவம் தான் வந்து ஏழாம் அறிவில் காமிச்சது. ஏழாம் அறிவு படம் வந்து முழுக்க முழுக்க நோக்கு உருவம் தான். நோக்கு உருவம் வேறு, ஹிப்னோடிசம்ன்றது வேறு, டோட்டலாக வேறு வேறு கான்செப்ட். ஹிப்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டை இன்டியூஸ் பண்ணுறதுன்றது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு திங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் நீங்கள் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளாக் டாட், அந்த பிளாக் டாட்டை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ணும்போது ஹிப்னாட்டிக் ஸ்டேட் போவீங்க. இல்லை ஒரு விளக்குன்னு ஒளியை பார்க்கும் பொழுது ஹிப்னாட்டிக் ஸ்டேட் போகிறது, இல்லாட்டி அந்த பெண்டுலம் அதை பார்க்கும்போது, இல்லை ஒரு ஹிப்னாட்டிஸ்டோடைய கண்களை பார்க்கும்போது, இல்லைன்னா ஒரு ஒரு பேனாவை வச்சு கூட ஹிப்னாட்டைஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எதுவுமே இல்லைனாலும் கண்களை மூடி மூச்சை கவனிக்கும் போது ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ ஹிப்னோசிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பொருளில் உங்களுடைய ஃபோக்கஸை கொண்டு வந்து அதுலேருந்து அப்படியே வந்து அதுக்கப்புறமா இதை வந்து இண்டக்ஷன்னு சொல்லுவோம். இண்டக்ஷனுக்கு அப்புறமா டீப்பனர் இருக்கும். ஸோ டீப்பனர் மூலமாக அந்த ஹிப்னாட்டிக் ஸ்டேட்டை இன்னும் ஒரு ஆழ்ந்த நிலை கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் சஜஷன்ஸ் கொடுக்குறது. அது போக இன்னும் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமும் ஃபைனலாக சஜஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்றது இருக்கும். இதுதான் அந்த ப்ராசஸ் அப்படின்றது. இப்போ சித்தர்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே அந்த பரகாய பிரவேசம்னு சொல்லப்படுற கூடு விட்டு கூடு பாயிற வித்த இதுதான் ஞாபகம் வரும். பட் மக்களுக்கு தெரியாமல் இதை தாண்டி சித்தர்கள் செய்யக்கூடிய எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களோட ஆராய்ச்சியில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதுதான் வந்து பரவலாக பேசப்படுற வித்தைகள். இப்போ நீங்கள் இந்த சொன்ன பரகாய பிரவேசமாக இருக்கட்டும், கூடு விட்டு கூடு பாயிறது, இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் பண்ணியிருக்காங்க. இதை அதிகமாக பேசுகிறாங்க. பட் என்னுடைய ஆராய்ச்சிகள்னு பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் தெரிஞ்சது. நிறைய பேர் கூட விடுங்க, ஒருத்தர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா போகர். போகரோட அவர் தெளிவாக எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. அவருடைய போகர் 7000 அப்படின்ற நூல், சப்த காண்டம்ன்ற ஒரு நூலில் வந்து தெளிவாக நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூண்டு வித்தைன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இந்த கூண்டு வித்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு கம்பிகள்லாம் சேர்த்து வச்சு ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு அது மேலே வந்து ஒரு பட்டு துணி போட்டு மூடிட்டு அடியில் வந்து ஒரு விளக்கை ஒன்று ஏற்றி வைக்கணும். அந்த விளக்கில் என்னென்ன பயன்படுத்தணும், பச்சை கற்பூரம் மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு. அந்த விளக்கை ஏற்றி வைக்கும்பொழுது அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஹீட் வந்து அந்த கூண்டை வந்து பறக்க வைக்கும் அப்படின்றார். அது அப்படியே மேல் நோக்கி பறக்கும் அப்படின்றார். இது வந்து ஒரு வித்தை, கூண்டு வித்தை, ஒரு மேஜிக் மாதிரி தான் சொல்கிறாரு. இப்போ நிறைய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை லேண்டன் சொல்லி ஒரு இது இருக்கும், விளக்கு வந்து அப்படியே மேலே பறக்க, அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்துருக்கீங்க. இந்த கான்செப்டே இதோட ஈஸியாக மேட்ச் ஆகுது. லிட்டரலாக அதுதான் விஷயம். இது இவ்வளோதானா அப்படின்னு யோசிக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சோன்னா தெரியும், ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஹாட் ஏர் பலூன்றது கான்செப்ட் வந்து ஒரு பெரிய அந்த ஒரு பேராஷூட் மாதிரியான ஒரு இது, பெரிய ஹாட் ஏர் பலூன். அதில் வந்து அந்த அடியிலேருந்து நெருப்பு வரும், அந்த நெருப்புடைய அந்த ஹீட்டில் அது பலூன் மேல் நோக்கி போகிறக்கும், கீழே மனிதர்கள் உட்கார முடியும், அது மேலே தூக்கிட்டு போகிற மாதிரி. அந்த கான்செப்டும் இதோட மேட்ச் ஆகுது. ஸோ அப்போ இந்த சின்ன விதத்தில் பண்ணுறத வந்து ஹாட் ஏர் பலூனுடைய பேசிக்கே இதுதான். ஒரு நெருப்பு ஏற்றி அது மேலே அதுலேருந்து அப்படியே மேல் நோக்கி கொண்டு போகிற அந்த கான்செப்ட் வந்து எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. இது மட்டுமானால் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு குடை வித்தைன்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காரு. குடை வித்தையில் என்ன அப்படின்னா லிட்ரலாக பேராஷூட், எதுவுமே இல்லை. ஒரு மனுஷன் மலையிலேருந்து கீழே குதிக்கும் போது இந்த குடை வித்தை பயன்படுத்தினான்னா அவன் கீழே அடிபடாமல் சேஃபாக வந்து இறங்கிடலான்றாரு. ஸோ மேலேருந்து கீழே குதிக்கும் போது என்ன பேராஷூட்டு தான் லிட்ரலாக. ஸோ மெதுவாக இறங்குறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது இந்த குடை வித்தை. அப்போது பேராஷூட்டை வந்து எத்தனை 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகாக சொல்லி வச்சுருக்காரு. ஓ, வளவனேவா வானூர்தின்னு அவையார் சொன்ன மாதிரி பேராஷூட்டு இது எல்லாத்தையுமே வந்து போகர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஆமாம்,
ஈவன் அந்த வானூர்த்தி கூட சொல்லியிருக்காரு, வான் ரதம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. வானூர்திக்கு முன்னாடி வான் ரதம் பயன்படுத்தப்பட்டிருக்கா? ஆமாம், வான் ரதம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி வானத்தில் மிதக்கக்கூடிய ஒரு ரதம், குதிரைகள் இல்லாத ஒரு ரதம் அப்படின்றத அவர் அழகாக சொல்லியிருக்காரு. சப்போ லிட்டரலாக அந்த காலத்தில் ஏரோப்ளைன் தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர் எப்படி செய்கிறதுலேருந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்கல, பட் ஆனால் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வான் ரதம்ன்றதே ஒன்று, இதில் கூட ரொம்ப டீட்டெயில்ஸ் இல்லைனாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீராவி கப்பல் பற்றி சொல்லியிருக்காரு. அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, ஒரு நீராவி கப்பல் எப்படி செய்யணுன்றதுல இருந்து அவர் செஞ்சுருக்காரு, செஞ்சதை அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த நீராவி வந்து எப்படி வந்து உங்களுக்கு சிம்னி வழியாக மேல் நோக்கி போகணும் அப்படின்றது, அந்த பிஸ்டன் அந்த டர்பைன்லாம் எப்படி இருக்கணும், அது எப்படி ப்ரொப்பல்லருக்குள்ளே போய் அதை எப்படி அதை இயக்கணும் அப்படின்றது, அந்த நீராவி கப்பல் அவர் செஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா 7 அடுக்கு நீராவி கப்பல், 7 அடுக்கில் ஒவ்வொரு அடுக்குலையும் 64 அறைகள் இருக்குது. ஒரு அடுக்குக்கு 64 அறைகள், ஒரு அறையில் நிறைய பேர் தங்கலாம். அந்த மாதிரி 64 அறைகள் கொண்ட 7 அடுக்குகள் கொண்ட நீராவி கப்பல் அவர் செஞ்சதாகவும், அதில் நிறைய மக்களை கூட்டிகிட்டு போனதாகவும், பல நாடுகளுக்கு போனதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். போகரேலா இடத்துல இதெல்லாமே எழுதி வச்சுருக்காரு. சீனாவுக்கு போனது, சீனர்களையும் அதில் இருந்திருக்காங்க, தமிழர்களும் அதில் இருந்திருக்காங்க, எல்லா நாட்டு மக்களையும் அதில் ஏற்றிட்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதி வச்சுருக்காரு. இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஈவன் டீப் சி டைவிங் பற்றிலாம் எழுதி வச்சுருக்காரு, ஸ்கூபா டைவிங்னு சொல்லுங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு இரும்பு சட்டையை பண்ணிவிட்டு தலையில் வந்து ஒரு அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு கவசம் பண்ணிவிட்டு அடி ஆழம் வரைக்கும் ஒரு கடல் அடி ஆழம் போய் முத்து எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்லி வச்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, சித்தர்கள் வந்து நீங்கள் வந்து சாமின்னு சொல்லி ஃபோட்டோவில் வச்சு கும்பிட்றதுல பிரயோஜனமே இல்லை. அவங்கெல்லாம் விஞ்ஞானிகள், மிகப்பெரிய விஞ்ஞானிகள். அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் விஞ்ஞானங்கள் கண்டுபிடிச்சது அவங்க தான். அவங்களாம் அவங்களுக்கு ஒரு விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்க சொல்லி வச்சிருந்த விஷயத்த மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிடாம அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா நான் வந்து நம்பவும் இல்லை, நம்பாமல் ஒதுக்கவும் இல்லை, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் தான் இதெல்லாமே படித்தேன். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்ற போது ஒரு பக்கம் வந்து நம்புறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சாமியாக்கி உட்காந்துட்டு கற்பூரம் காட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் வந்து மூடர்கள், இவங்கெல்லாம் முன்னோர்கள்லாம் வந்து இந்த மாதிரி மூடர்கள், இவங்களை என்ன நம்பாதீங்கன்னு சொல்லி இன்னொரு செய்தி பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் பண்ணுறதுமே தப்பு தான். நடுவில் ஒரு மூன்றாவதாக ஒரு பாதை வேணும். அதுதான் வந்து அவங்க சொன்ன விஷயத்தில் எதெல்லாம் வந்து இப்போ அப்ளிகபிள் ஆகும் அதெல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான வேலைகளை நீங்கள் தான் சரியாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்லி தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியுது. இதுவரைக்கும் ஸ்கூலில் படிச்சிருப்போம், படிக்கும்போது நிறைய இந்த ஔவையார் சொன்னதை தான் படிச்சிருப்போம். போகர் சொல்லி இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ரொம்ப நன்றி சார்.